வணக்கம். வாழைக்காய் மசாலா வறுவல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7, சின்ன தக்காளி 1, கருவேப்பிலை கொஞ்சம், 6-7 பல் பூண்டு. நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கறனால கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து குண்டு குண்டாக நறுக்கணும். மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு, நான் 1/2 கரண்டி அளவு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தாளிக்காய் பட்டை இலை சோம்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு நல்லெண்ணெய். மசாலா அதிகம் வேணும்னா மல்லித்தூள் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய காய்க்கு மசாலா போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கலை. வேணும்னா மட்டும் சேர்த்தா போதும், மல்லித்தூள் சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும். வாழைக்காய் வந்து 2 விதமாக வெட்டலாம், எப்படின்னு காட்டுறேன். உங்களுக்கு எந்த விதம் பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் மீன் வறுவல் வந்து அது வேறு மாதிரி பண்ணணும். மசாலாலாம் ஒரே மாதிரி தான் வரும், செய்கிற விதம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் எண்ணெயில் வேக வச்சு எடுக்கணும். மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் வேக வச்சுட்டு அப்புறம் செய்யணும். ரொம்ப பட்டையை எடுத்துட வேணாம், இந்த அளவு எடுத்தால் போதும். பட்டையை ரொம்ப நோண்டி எடுத்தோம்னா சுவை இருக்காது, பட்டை தான் நல்லா ருசியாக இருக்கும். மேலாப்பில் சீவினா போதும். காட்டுறக்கா சின்னதாக கட் பண்ணி காட்டுறேன். நான் வேறு விதமாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வறுக்கலாம். காய் இந்த மாதிரி வச்சுட்டு எந்த பக்கம் அகலம் வருதோ அந்த பக்கம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கனமாக வெட்ட வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வெட்டினாலும் உடஞ்சிடும். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கினா போதும். வந்து காயை கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 1 கொதி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் உள்ள அந்த துவர்ப்பெல்லாம் போகும். நான் வந்து இந்த காயை 1 கொதி கொதிக்க வச்சு வடிகட்டிக்க போகிறேன். மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள். இப்போ இதை 1 கொதி கொதிக்க வச்சு வடிகட்டிடணும். ரொம்ப உடஞ்சிராமல் பார்த்துக்கணும். காய் தனியாக கொதிக்குது, நம்ம வந்து அதுக்குள்ளே மசாலா வதக்கி எடுத்துடலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கூடுதலாக வேணால் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. பட்டை சோம்பு நல்லா வெடித்ததும் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை காய் நல்லா கொதிச்சிருச்சு. 1 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும், இந்த துவர்ப்பெல்லாம் மேலே திரண்டு வந்துடும். இதெல்லாம் வந்து அதோட துவர்ப்பு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த அளவு வேக வச்சுக்கினா போதும். உரிச்சு வச்சுருக்க பூண்டு சேர்த்து இடித்து எடுத்துக்கணும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். வாழைக்காய் சாப்பிட்டு பார்க்கணும். ரொம்ப உப்பு அதிகமாக இருந்ததுன்னா மசாலாவுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு சரியாக இருந்ததுன்னா மசாலாவுக்கு உப்பு சேர்க்கணும். நான் வந்து உப்பு சேர்க்குறேன். மிளகாய்த்தூள், வேக வச்சு எடுத்திருக்க வாழைக்காய், காய் உடையாமல் இருக்கணும்னா மெலிசான கரண்டி கொடுத்து கிளறி விடணும். காய் தனியாக வேக வைக்காமையும் வெங்காயம் தக்காளி வதக்கையில் வாழைக்காயை வதக்கியே செய்யலாம். நல்லா மொறுமொறுன்னு வரும். ஆனால் சில பேருக்கு அது ஒத்துக்காது, துவர்ப்பு அதிகமாக இருக்கனால வயிறு உப்புசம் கொடுக்கும். 1 நிமிஷம் அந்த மாதிரி வைக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் தம்மில் வச்சுக்கலாம். மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். முன்னாடியே வேணும்னா முன்னாடியே இறக்கிடலாம். காரம் சேர்ற அளவு வச்சுட்டு இறக்கிடலாம். நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா
கொஞ்ச நேரம் தம்மலே இருக்கணும். இடிச்சு வச்சிருக்க பூண்டு இறக்கையில சேர்த்து கிளறி இறக்கினாலே போதும். பூண்டு மிளகாய்த்தூள் நல்லா சரியா சேரணும்னா தண்ணி கொதிக்கையிலே கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இதே இது வாழைக்காய் மீன் வறுவலுக்கு அதிகமான பொடி சேர்க்கிறதா எல்லாம் சொல்றாங்க, அப்படி கிடையாது. அந்த மாதிரி சேர்த்தாதான் அந்த வறுவல் நல்லா வரும். காரம் உப்பெல்லாம் சேரணும்னா அந்த அளவு சேர்த்தாதான். நம்ம திருப்பி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடுறோம். நான் ஒரு நிமிஷம் வச்சுட்டு இறக்குறேன். இறக்குறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி பூண்டு சேர்த்தா போதும். இப்போ இதை இறக்கிடலாம். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவல் வந்து ரசம், சாம்பார், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி.